பிரைஸ் தலார். என் பேர் லதா. நான் தீவிரமான ஒரு இந்து குடும்பத்தில் இருந்தேன். நான் எனக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி 2001 ஜனவரியில் வந்து பிரஸ்ட் கேன்சர் இருந்தது. பிரஸ்ட் கேன்சர்னால் நான் வந்து இது யார்கிட்ட சொன்னாலும் பயந்துக்கக்கூடிய நிலைமை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தேன் நான். அப்போது முதல்ல எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லும்போது ரொம்ப பயந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு லேடி டாக்டரை கன்சல்ட் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி இது பிரஸ்ட் கேன்சர்மா, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அப்போ எங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்னோடய ஷேரை விற்றுட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. பட் ஷேரை விற்றா கூட ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட இது க்யூர் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்னோடய ஒரே கவலையில் என்னோடய 2 குழந்தைங்களும் சின்ன குழந்தைங்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு அம்மா வேணுங்கிறது மட்டும்தான் என்னோடய ஒரே கவலை. 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் வந்து கஷ்டப்பட்ட போது நான் 9th ஸ்டாண்டர்ட், எனக்கு வயசு 14 இருந்தது. அப்போ வந்து 1 மந்த்தாக வந்து எங்கள் வீட்டில் வந்து சந்தோஷமே இல்லை. எங்கள் அம்மா வந்து எங்கள்கிட்ட மறைச்சிட்டாங்க. ஆனால் அப்பப்போ கூப்பிட்டு கேட்பாங்க, அம்மா செத்து போயிட்டா 2 பேரும் என்னடா பண்ணுவீங்க? அந்த 1 மந்த்தாகவே வந்து அப்பா அம்மா வீட்டில் யாருமே சிரிக்க மாட்டாங்க. அண்ணனுக்கு கூட என்னென்னு கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. ஆனால் எனக்கு ஒன்றுமே, நான் சின்ன பையனாக இருந்ததுனால எனக்கு என்ன விஷயம்னே தெரியல. ஆனால் எல்லோரும் வந்து அழுதுட்டு இருப்பாங்க. யாரும் யாருக்கூடையும் பேசிக்கவே மாட்டாங்க. 1 மாதம் வந்து வீட்டில் ஒரே சோகமாக இருந்தது. என் மனைவி லதாவுக்கு மார்பகத்தில் நோய் இருந்தது. முதல்ல வந்து அவங்க வந்து வெளியில் சொல்கிறதுக்கு பயப்பட்டாங்க. இந்த வியாதியை பற்றி வெளியில் அவங்க இப்போ என்கிட்டயோ அல்லது குழந்தைகள்கிட்டையோ சொன்னால் அதை பயப்படுவாங்களே அப்படின்ட்டு அவங்க பயந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதனுடைய அவங்களுக்கு வந்து அதனுடைய வலி, அப்புறம் அதுலேருந்து அவங்களுக்கு வலியுடைய கொடுமை தாங்க முடியாமல் அப்போ தான் என்கிட்ட அது ஒரு நாள் தனியாக சொன்னாங்க. தனியாக வந்து கோண்டா கதறி எழுதாங்க. இது மாதிரி எனக்கு வந்து மார்பகத்தில் வந்து நான் வந்து லேடி டாக்டர்கிட்ட செக் பண்ணேன். எனக்கு வந்து பிரஸ்ட்டில் கேன்சர்னு சொல்கிறாங்க. நான் வந்து இந்த கேன்சருக்கு வியாதி வந்து குணப்படுத்த முடியாது. ஏதோ வியாதி இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட், ஆப்ரேஷன் இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் நாளைக்கே வந்து அதை தள்ளி போடலாம். அது ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. அதனால நான் வந்து உயிர் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். நான் வந்து ஒரு வேளை நான் இறந்துட்டேன், நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், போய் கொஞ்ச நாள் கழித்து நான் இறந்துட்டேன் அப்படின்னா என் பிள்ளைங்களை நீங்கள் காப்பாற்றுவீங்களா அப்படின்னு காலில் விழுந்து கதறினாங்க. அப்போ என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ எங்கள் ஃப்ரெண்டு இங்கே கோயம்புத்தூரில் கசான்சந்த் இருக்கிறாங்க. அவங்க வந்து உங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இந்த மாதிரி பிரதர் ஜவஹர் சாமியல் இருக்காங்க, அவங்க இயேசுவை பற்றி சொல்லி அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு தடவை போய் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நாங்கள் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உங்ககிட்ட ஓடி வந்தோம். அன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப நிராயுதபாணியான நிலைமையில தான் நாங்கள் இருந்தோம். எந்த விதத்துலையும் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த மாதிரி உங்ககிட்ட அன்றைக்கி வந்து நாங்கள் விழுந்தோம். அப்போ வந்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் சொன்னாங்க, நீ விசுவாசித்தா நீ சுகமாவேன்னு அந்த ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்டேருந்து நீங்கள் பேசுனீங்க. அப்போது பேசிட்டு நீங்கள் வந்து எனக்கு ஜெபம் பண்ணி அக்னியை ஊதும் போது என்னோடய உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு பவர். இதுக்கு முதல்ல எனக்கு ஜீசஸ் யாருன்னு தெரியாது. பட் அன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது என்னோடய உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு பவர் இறங்குனதை நான் வந்து உணர்ந்து அப்படியே ஃபீல் பண்ணேன் நான். அப்போ எனக்கு என்ன ஃபீல் பண்ண, அப்போ நீங்கள் சொன்னீங்க, இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் ஊழியர்களாக சேர்ந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணி கட்டு உடைப்போம், அந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு சொல்லி 2 கர்ச்சீஃப் ப்ரேயர் கர்ச்சீஃபு, ப்ரேயர் ஆயில் மட்டும் கொடுத்தீங்க, இதை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த நைட்டில் போய் நான் ஜெபித்தேன். ஜெபிக்கும் போது எனக்கு ஜீசஸ் யார் என்ன தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த விசுவாசத்தோடு நான் போய் அந்த ப்ரேயராயில் வச்சு ஜெபிக்கும்போது உயிர்த்தெழுந்த இயேசு வந்து என்னை தொட்டார். தொட்ட மாத்திரத்தில் என் மேலே அக்னி இறங்கி நான் கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்குள்ளே ஒரு 15 டேஸ் ஆகி போயிடுச்சு. நான் அந்த விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, டாக்டர்கிட்ட போகிறதுக்குள்ளே நீ அற்புதத்தை காண்பாயின்னு சொல்லியிருந்தீங்க. அதே விசுவாசத்தோட ஒரு 15 டேஸ், ஏன்னா எனக்கு டாக்டர்கிட்ட போகிறதுக்கு பயம். செக்கப் போனால் அவங்க எதையாவது சொல்லிடுவாங்க, ஆப்ரேஷன் அந்த மாதிரி. என்னோட 2 பிரஸ்ட்லேருந்து அப்படியே சீல் வந்துக்கிட்டு இருக்கும். என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியாது. யார்கிட்ட சொன்னாலும் பயந்துக்கிறாங்க அந்த மாதிரியான சூழ்நிலை. இப்போ டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவான்னு பயம். அந்த சூழ்நிலையில் நான் அந்த ப்ரேயர் ஆயில் மட்டும் நம்பி அந்த 2 கர்ச்சீஃபை மட்டும் நம்பி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக 15வது நாள் நாங்கள் டாக்டர்கிட்ட போனோம். போகும்போது டாக்டர் எல்லா செக்கப்பும் பண்ணாங்க. பிளட்டு, அந்த மெமோகிராம்ங்கிறது அதில் மெயினாக பண்ணினாங்க. அந்த செக்கப் பண்ணி பார்த்துட்டு எல்லா டெஸ்ட்டையும் பார்த்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த 15 நாளைக்கு அப்புறம் டாக்டர், உங்களுக்கு ஒன்றுமே வியாதியே இல்லைம்மா, உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பிரேயர் ஆயிலும் கர்ச்சீஃபும் தவிர வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல. இப்போ 5 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு இன்ன வரைக்கும் நான் வந்து ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாமல் இருந்துட்டு இருக்கேன். கர்த்தர் என்னை இன்னைக்கு உயிருள்ள ஜீவனாக நிறுத்தி வச்சிருக்கிறார்.